தம்மிக்க வைத்த IJK மாநில மாநாடு அலை கடலென திரண்ட IJK சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இந்த பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்த பிறகாக இன்னமுமே உங்களுக்கான அந்த முழுமையான நம்பிக்கையை மக்களின் பாலும் இந்த கட்சிகளின் பாலும் இன்னமும் வராமலே இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏதாவது இடத்தில் பாஜகவோட உறவு பேணி இருக்கிறதா? ஒரு இடத்துலயும் இல்ல. உறுதியாக நாங்கள் சொன்னதுதான் அவ்வளவுதான். இவர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல 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 இப்படி சொல்றாங்க, சேர்ந்துக்குவாங்க, இன்னும் ரெண்டு மூணு மாசங்களில் சேர்ந்துக்குவாங்க என்னாரு முதலமைச்சர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிந்த நீரோடை போல தெளிவாக சொன்னார். இன்றைக்கும் தெளிவாக அதிலே நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். திமுக கூட்டணி கட்சிகள் அண்ணன் திருமாவளவன் எந்த பாலை போட்டாலும் மோடி கட்டுகிறாரு. அந்த மாதிரி நீங்க எந்த வாழை போட்டாலும் எங்கேயுமே அடிக்க பிஜேபியை பற்றி பேசவே மாட்டேன்றீங்களே. பிஜேபி எதிர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று நீங்க சொல்றீங்க பாருங்க. அதான் சரி, சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா 2-3% வாக்கு தான். இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற பேரிலே நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. பாரதிய ஜனதா நாங்கள் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் பாரதிய ஜனதாங்கிற கட்சி அரசியல் தேர்தல் களத்தில் பெரிய பங்காற்றப் போவது இல்லை. எனவே பிரதான எதிரியை எதிர்ப்பதுதான் வீரனுக்கு அழகு. அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, கூட்டணியில் தான் இருந்தோம். மீண்டும் சொல்றேன், டெல்டா மாவட்டங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும், மீத்தேன் எடுக்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க. திட்டம் நிறைவேறினுச்சுன்னா அத்தனை விவசாயிகளும் அகதிகளா வெளியேறி இருப்பான். அந்த மண் வந்து முழுக்க பாலைவனமா இருக்கும். அந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கையெழுத்து போட்டது திமுக. பிஜேபி எடுக்கணும் சொன்னா, அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் சொன்னா, அங்கிருந்து மீத்தேன் எடுக்கணும் தான் பிஜேபி சொல்லிச்சு. ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் போய் அதை எடுக்க விடமாட்டேன்னு நினைச்சு. அதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மோடி இந்த நாட்டுக்கு ஆபத்தானவர், பிஜேபி இந்த நாட்டுக்கு வரவே கூடாது, பிஜேபி ஆட்சி நான் நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் அப்படின்னு திமுக சொல்ற மாதிரி நீங்க சொல்லிருங்க. மோடி ஆபத்தானவர், பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி இந்தியாவில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஆட்சி தான். மாற்று கருத்து இல்ல. இபிஎஸ் சொல்லுவாரா? சொல்லுவாரு. திமுக சேனல் தான் உடனே எடுத்து போடுறா. நீங்க கவனிங்க, இது என்னங்க நீங்க எல்லாம் மீடியாக்களுக்கே நீங்க வந்து குற்றம் கற்பிக்கிறீங்க. உடனே வந்து திமுகவினுடைய குடும்ப சேனல்கள் தான் இதை வந்து உடனே எடுத்து போகிறார்கள். இதோ வந்து விட்டார்கள் போகிறார்கள். நீ ஏப்ப பதற, போனாலுமே பிஜேபிக்கு லாபம்னா உனக்கு நட்டம். நீ ஏன் இதில் இவ்வளவு அவசரப்படுற? ஒன்றும் இல்லை, ரெண்டு பேத்துக்குமான பிளான் தான் இது. நான் மீண்டும் சொல்றேன், பிஜேபியினுடைய பி டீமுகா தான் திமுகவே செயல்பட்டு இருக்குது. சத்தியம். அண்ணாமலை ரொம்ப உக்கரமா இருக்காரு போலயே, அதிமுக மேல ரொம்ப கோபத்துல இருக்காரு. அது அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் இவ்வளவு திமுகவோட மல்லு கட்டுறாரு? உனக்கு எனக்கு தான் ஃபைட்டுன்றாரு. இவங்க இடத்துல நான் உட்காந்துருவேன்ற முடிவில் இருக்காரு அண்ணாமலை. அப்படி ஒரு பிளான்ல இருக்காரு. உங்க இடத்த பிடிக்கணும்னு போராடுறாரு போல. அவர் நல்ல சண்டைக்காரன் வந்து அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல முதலிடத்தை பிடிக்கத்தான் போராடணும். சரி சரி தானுங்களா? அது ரெண்டாம் இடத்தை பிடிக்க போராடுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை. நினைச்சு கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம். தன்னுடைய பலம் என்பது என்ன என்பது அதிமுகவுக்கு நன்றாக தெரியும். அது தன்னுடைய பலத்தோடு நிற்கிறது. வெளிப்படையாக நாங்கள் சொல்வது, அதிமுக இல்லாமல் ஒரு நிலையை உருவாக்கினால் ஒரு வேற பாலிடிக்ஸ் இங்க உருவாக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு திமுகவும் நினைக்குது, பிஜேபி நினைக்குது. அந்த கனவு ஒருபோதும் நடக்க போகுது. இது பயங்கரமான சமரசத்துக்கு உள்ளாகிற எதிர்ப்பு. நான் இன்றைக்கும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை ஒரு 10-20 சீட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பத்தாம பிஜேபி நின்றுச்சுன்னு சொன்னா திமுக ஓடி போய் ஆதரவு கொடுக்க தயாராக இந்த சீட்டை உங்ககிட்ட இருந்துச்சு கொடுப்பா, மந்திரி சபையில போய் பங்கெடுப்பாங்க. இவங்க அதுக்கு தயங்குற ஆளுகே இல்ல. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது அம்மா இதழின் ஆசிரியரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளருமான பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்ன வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பேராசிரியர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேர்தல் காலம் பரபரப்பா போயிட்டு இருக்கா, அதிமுக உற்சாகமா இருக்கீங்களா? ரொம்ப அதீத உற்சாகத்தோடு தொடர் பணிகள் ஆற்றிட்டு இருக்கு. அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய தளத்துல மிக வேகமாக வேலைகளை செய்துட்டு இருக்கோம். ஆனால் கூட்டணி தான் உங்களுக்கு ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தியிருக்கு போலயே. ஒரு நீங்கள் நினைச்சது எதுவுமே நடக்காமலே இருக்குது போல தெரியுது.
ஐயோ, நீங்க தான் இப்படி சொல்றீங்க. கூட்டணி எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னதை சாதித்திருக்கிறார் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இவங்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு கூட்டணி உறுதியாகி கொண்டிருக்கிற நிலையை நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கூட்டணி எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தான் கொடுத்திருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் திமுக கூட்டணிக்குள்ளே தான் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கலக்கம் இல்லையா? அவங்க பாருங்க, ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இப்பவே அஞ்சு ஆறு கட்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரம் முடிஞ்சு சொல்றது ரொம்ப சரியான விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கூட முடிஞ்சிருச்சு, அஞ்சாறு கட்சிகள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு, அதுதான் சமரசம். ரெண்டும் ஒண்ணுதான் அவர்கள் கொடுத்திருக்கிற தொகுதி பங்கீடு என்பது, விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை எவ்வளவு தொகுதிகள் கேட்டார்கள் என்பதும், பொது தொகுதியிலே நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம், பொது தொகுதி எங்களுக்கு தேவை என்று அவர்கள் வெளிப்படையாக அவர்களுடைய தலைவர்கள் பேசியதையும் நாம் பார்த்தோம். அது எல்லாம் இல்லை, பழைய படிக்கும் நீங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த இரண்டு தொகுதிகளால் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடித்திருக்கிறார்கள். இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். இதில் ஒன்றும் எங்களுக்கு பெருசாக வியப்பை தரக்கூடிய செய்திகள் ஒன்றும் இல்லை. எனவே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி மதிமுகவுக்கு ஒரே ஒரு இடம் என்கிற அளவிலே மதிமுகவும் முடிந்திருக்கிறது. சரி, மாநிலங்களவை ஏதாவது இடத்தை ஒதுக்குவீர்களா என்று கேட்டால், அதுவும் மாநிலங்களவை தேர்தல் வருகிற போது பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று திரு வைகோ அவர்கள் பேசியிருக்கிறார். அதிலிருந்தே மாநிலங்களவையிலும் அவர்கள் இல்லை என்பது நமக்கு புலப்பட்டு விடுகிறது. அதே போல சிபிஐ சிபிஎம் வழக்கம் போல தோழர் சுப்பராயன் அவர்கள் கொடுத்த அந்த செய்தியாளர் சந்திப்பையும் நான் பார்த்தேன். ஒரு பெரிய முகமலர்ச்சியோடு எல்லாம் அவர்கள் இல்லை. அதே போல காங்கிரஸ் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். வெளிப்படையாக ஊடகங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே நாம் வந்து அவர்களுக்காக பரிதாபப்படுகிற இடத்துல கூட இன்றைக்கு இல்லை. நாங்கள் எங்கள் வேலையை வேகமாக பார்த்துக்கொண்டு எங்களுக்கு பரிதாபப்படுற நிலையில நீங்க இல்லைன்னு சொல்லாதீங்க. அங்க ஏதாவது கலகம் பிறக்கும், அந்த கலகத்துல நமக்கு ஏதாவது நன்மை நடக்கும் அப்படின்னு நீங்க காத்திருந்தது. நீங்க வரிசையா மதிமுகவுக்காக வருத்தப்படுறதும், விடுதலை சிறுத்தைகளுக்காக வருத்தப்படுறதும், கம்யூனிஸ்டுகளுக்காக வருத்தப்படுறதும் அப்படிதான் நாங்க பாக்குறோம். அது அது மக்கள் அப்படிப்பா, யாரு வேணா அப்படி நினைச்சுக்கலாங்க. உண்மையில் என்னன்னு சொன்னா, இப்ப அவர்கள் வந்து நம்மை காப்பாற்ற வேண்டிய இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, சரிதானுங்களா? அதை பத்தி நம்ம பெரிய கவலைப்படல. ஆனால் உண்மையிலேயே கடந்த காலங்களிலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், மதிமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், இந்த இன்னப்புற கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடந்த காலங்களிலே உறவுகளில் இருந்தவர்கள் தான். எனவே அவர்கள் மீதான இயல்பான ஒரு அரசியல் கரிசனை என்பது இருந்திருக்கும், அவ்வளவுதானே ஒழிய அதைத்தான் நாங்கள் இப்படி வெளிப்படுத்துறோமே ஒழிய, இதென்னும் உடனே இவங்க அங்கே வந்து வந்து விட்டார்கள் என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் கூட்டணியிலேயே சரியா தான் இருக்குது. மிகப்பெரிய கூட்டணி ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கிறோம், எனவே அதில் பிரச்சனை கிடையாது. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வந்துட்டீங்க, அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறிடுச்சு. இது ரெண்டுத்தையும் பிரிச்சே சொல்றேன் நான். ஏன்னா அப்பதான் என்ன, நாங்க ஏன் அவங்க கூட இருந்தோம், எங்க கூட தான் அவங்க இருந்தாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால இந்த பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்த பிறகாக இன்னமுமே உங்களுக்கான அந்த முழுமையான நம்பிக்கையை மக்களின் பாலும் இந்த கட்சிகளின் பாலும் இன்னமும் வராமலே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? யார் வரலன்னு சொல்லணும்? நீங்க ஊடகங்களும் இந்த மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இதை பேசிட்டே இருக்கிறீங்களே ஒழிய, மக்கள் நம்பளே நம்பளும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப பாரதிய ஜனதாவோடு நாங்கள் போக மாட்டோம், பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து என்டிஏவிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று நாங்கள் அறிவித்த பிறகு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஏதாவது இடத்தில் பாஜகவோடு உறவு பேணி இருக்கிறதா? ஒரு இடத்திலும் இல்லை. உறுதியாக நாங்கள் சொன்னதுதான் அவ்வளவுதான். இவர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல 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 இப்படி சொல்றாங்க, சேர்ந்துக்குவாங்க, இன்னும் ரெண்டு மூணு மாசங்களில் சேர்ந்துக்குவாங்க என்ன முதலமைச்சர், முதலமைச்சரோட மகன் சொன்னாரு. அவர் சொன்னாதான் ஊடகங்கள் உடனே எடுத்து போட்டுருவீங்களே. ஊடகங்கள் வந்து செய்தியை அவர்களுக்காகத்தான் ஊடகங்கள் செயல்படுகிறது. எனவே அவர்களும் அதை பேசிக்கொண்டிருந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிந்த நீரோடை போல தெளிவாக சொன்னார். இன்றைக்கும் தெளிவாக அதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். தெளிந்த நீரோடை கொஞ்சம் கொஞ்சமா கலங்களாவே உங்களுக்கு கலங்கி இருக்கு அப்படின்றாங்க. அது பிஜேபி வாட இன்னமுமே லைட்டா அடிக்குதுன்றாங்க. எப்படின்னா, அப்படி அந்த போர்ஸ் இல்ல, வேகம் இல்ல. திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அண்ணன் திருமாவளவன் எந்த பால போட்டாலும் மோடி அடிக்கிறாரு. அந்த மாதிரி நீங்க எந்த பால போட்டாலும் எங்கேயுமே அடிக்க, பிஜேபியை பற்றி பேசவே மாட்டேன்றீங்களே. பிஜேபி எதிர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று நீங்க சொல்றீங்க பாருங்க. அதான் சரி, சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள், அது இல்ல. நான் சொல்றது என்னன்னு, இபிஎஸ் பேசினாரா மோடியை விமர்சித்து, பத்தாண்டு கால மோடி ஆட்சி சரியா தவறா நல்லா நடந்துச்சா இல்லையா பேசினாரா இல்லையா? மதேஷ், நானே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலே கூட எங்கள் பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார், சரிதானுங்களா? இந்த பத்திர ஊழல் சம்பந்தமாக இன்றைக்கு வெளிவந்திருக்க எஸ்பிஐ வங்கியிடம் கணக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இது சம்பந்தமாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். எங்கள் தலைவர்கள் எல்லாரும் பேசியிருக்கலாம், எங்கள் பொதுச் செயலாளரே பேசியிருக்கிறார். இப்ப பிரதானமா இங்க நாங்கள் சொல்ல வேண்டிய செய்தி, மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா 2-3% வாக்கு தான், சரிதானுங்களா? இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற பேரிலே நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. பாரதிய ஜனதா நாங்கள் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் பாரதிய ஜனதாங்கிற கட்சி அரசியலில் அரசியல் தேர்தல் களத்தில் பெரிய பங்காற்றப் போவது இல்லை. எனவே பிரதான எதிரியை எதிர்ப்பது தான் வீரனுக்கு அழகு. இங்கே பிரதான எதிரியாக நிற்பது திமுக தான்.
திமுக பாஜகவை காட்டி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை அதுதான் பூச்சாண்டி காட்டுற சொல்றேன் அதுதான் பூச்சாண்டி காட்டுற நடந்திருக்கு அதுதான் பூச்சாண்டி காட்டுற வேலை நான் சொல்றேன் வந்த இருங்க ஒரே நிமிஷம் சொல்றேன் அதுதான் பூச்சாண்டி காட்டுற வேலை நான் சொல்றேன் எப்படி சொல்றேன் அப்படின்னா நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் இல்லையா பாரதிய ஜனதாவோடு இருந்த காலத்திலேயே 2017-18 காலங்களில் காவிரி பிரச்சனை வந்துச்சு நடுவர்மன்ற தீர்ப்பு வந்தபோது அதை அமுல்படுத்த சொல்லி நாங்கள் கேட்டு கிட்டத்தட்ட 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைவிருக்கா உங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் டெல்டா மாவட்டங்களை திரும்பி பார்த்தது என்னதையா பிரச்சனை 22 எம்பிஸ் இவ்வளவு பேர் நின்று இந்த நாடாளுமன்றத்தை நடத்த விடாம தடுக்கிறாங்களே தமிழ்நாட்டு எம்பிஸ் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் டெல்டா மாவட்டங்களை பார்த்துச்சு இது அதிமுக செஞ்ச வேலை நான் கேட்கிறேன் மோடி எதிர்க்கிறீங்க இல்லையா திமுக மோடி கூட உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா மேகதாதுக்காக ஒரு நாள் நீங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினீங்களா ஒரு நாள் வேற ஏதோ பிரச்சனைக்காக 5 38 பேர் உள்ளே இருந்திருக்கிறீர்கள் எத்தனை நாடாளுமன்ற முடக்கம் எத்தனை பேசு பொருள் திமுக பேசுறாங்க அங்க அங்க பார்லிமெண்ட்ல சண்டையே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நடந்துருக்கு மாதேஷ் ஒரே நிமிஷம் தெளிவா பேசுறேன் நான் மக்களுக்கு இப்பவாது உண்மை பேசலாம் கடைசி நேரத்தையாவது உண்மை சொல்லலாம் நடந்ததா இல்லையா கேள்வி நிறுத்திருங்க நான் பதில் சொல்றேன் இவங்களுக்குள்ள நடந்துகிட்ட எல்லா சண்டைகளையும் எடுத்துக்கோங்க முதல் நாள் இவங்க போய் பதவியேற்றிக்கு இருந்து ஜெய் ஸ்ரீராமா பெரியாரா இந்த இதை ஒட்டியான சண்டைகள் தான் இவர்களுக்குள்ளே அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது ஜிஎஸ்டி விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க ஜிஎஸ்டிக்கு அவங்க பதில் சொன்னாங்க அவங்க பதில் சொன்ன பிறகு இவங்க அதுக்கு எடுத்து இவன் இல்லை நாங்கள் பேசுவோம் சரிதான்னு பேசுனாங்களா பார்லிமெண்ட்டுக்குள்ளே எந்த வெளியே வந்துட்டாங்க இவங்க எந்திரிச்சு வெளியே வந்தது தான் இத்தனை நாள் நடந்திருக்கே வெளியே நான் வெளிப்படையாக மீண்டும் கேட்கிறேன் தைரியத்தோடு 38 பேர் உள்ளே இருக்கிறீர்கள் இல்லையா என்ன சரியாக சொன்னால் 40 நீங்கள் தான் உள்ளே இருக்கிறீங்க இல்லையா ஒரு முறையாவது மேகதாதில் இன்னைக்கு அணை கட்டுற பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை இல்லையா போன ஆண்டு காவிரியில் தண்ணி வந்துச்சா எவ்வளோ டிஎம்சி வர வேண்டியதுக்கு எவ்வளோ டிஎம்சி வந்துச்சு என்ன செஞ்சீங்க நீங்க ஒரு நாளாவது நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கியதுண்டா நீங்கள் நான் கேட்கிறேன் நீங்க எந்திரிச்சு இவங்க வெளிநடப்பு செஞ்சதெல்லாம் சொல்லாதீங்க இவங்க வெளிநடப்பு செஞ்ச பிரச்சனை என்னங்கிறது அப்புறம் பேசிக்கலாம் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம இவங்க வெளிநடப்பு வந்ததே பல விஷயங்கள் இல்ல மக்கள் பிரச்சனைக்கு வாதிடவே இல்லைன்றீங்களா திமுக எம்பிக்கள் நீங்க இதுல வாதிட்டாங்கன்னு சொல்லி மழை நிவாரணம் ஒதுக்கல போதுமான நிதி ஒதுக்கலன்னு வாதம் பண்றாரு நான் பேசிட்டு இருக்கேன் திரு முருகன் வந்து இந்த மாதிரி பேசுறாருன்ற அந்த பிரச்சனை வேற மாதிரி போச்சு இல்ல அதெல்லாம் நீங்க பாக்கலையா நான் ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் மழை நீருக்கு நிவாரணம் கேட்கறது மாநில அரசு கேட்குது மத்திய அரசு இவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லுது இவங்களுக்குள்ளான பிரச்சனைகள் நடக்குது நான் கேட்பது என்னன்னா நம்முடைய வாழ்வாதார தொடர்ச்சியா நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா இப்ப மேகதாது போன்ற பிரச்சனைகள் காவிரி போன்ற பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு எழுந்து நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை நீங்க பேசுறதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு பேசுறதுக்கு அந்த நேரம் வரும்போது பேசித்தாகணும் அதெல்லாம் பிரச்சனை அதை கேட்கல நான் நீங்கள் எழுந்து நாடாளுமன்றத்தை முடக்கியது உண்டா நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் ஏன் நீங்க அந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நாடாளுமன்றத்தை முடக்கி ஒட்டுமொத்த எம்பியும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கணும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஒரு நாள் நீங்கள் பேசியது உண்டா இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல அனைத்து கட்சிகளை கூட்டு போயிட்டு அமைச்சரை போய் பார்த்து எந்த அமைச்சரை போய் பாக்குறீங்க எப்ப பாக்குறீங்க செப்டம்பர் மாசம் வந்திருக்க வேண்டியது நீங்க எப்ப போய் பாக்குறீங்க ஆகஸ்ட்லயே தண்ணி வந்திருக்கணும் செப்டம்பர் மாசம் வழக்குக்கு போயிருக்கணும் நவம்பர் மாசம் போறீங்க நீங்க எப்பந்த போறீங்க நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நேரத்துல காலத்து செஞ்சீங்களா நான் கேட்கறேன் இத்தனை பேசுனீங்கல்ல நெட் ரிசல்ட் என்னங்க ஒண்ணு நீங்க எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க மேகதாதுவில் அணையை கட்ட விட மாட்டோம்னு துரைமுருகன் பலமுறை அமைச்சர் போய் அங்க பார்த்ததா இருக்கட்டும் இங்க பத்திரிகையாளர்களை உறிஞ்சிட்டு பேசுங்க நம்ம இப்ப நாடாளுமன்றத்தை பேசிட்டு இருக்கிறோம் நாடாளுமன்றத்திற்குள்ள எம்பிஸ் என்ன செஞ்சாங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன் மேகதாதுல நாடாளுமன்றத்திற்குள்ள எம்பிக்கள் போராடி இந்தியாவினுடைய தேசிய பிரச்சனையாக அதை காட்டினார்களா என்பது என்னுடைய கேள்வி சரி நான் முடிச்சிடறேன் காட்டவில்லை ரெண்டாவது இவங்க போராடி இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துல வாய்ச்சவடால் இருக்கிறதே ஒழிய நெட் ரிசல்ட் இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணு காட்டுங்க நான் சொல்றேன் பார்லிமெண்ட்ல ஏன் பேசலன்னு நீங்க நினைக்கிறீங்க மேகதாது பற்றி இவங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்றேன் அது எப்படி தெரியாது இவங்களுக்கு அமைச்சரை போய் தனிப்பட்ட முறையில எல்லா கட்சிகளையும் கூட்டு போறாங்க உங்களுக்கும் பிரதிநிதி தான் கூட்டு போயிருப்பாங்க நான் மீண்டும் சொல்றேன் இவங்களுக்கு இதை பத்தி தெரியல இவங்க அங்க நிற்கும் போது இந்த INDA கூட்டணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கூட்டணியினுடைய ஒருமுகத்தன்மையை காப்பாற்றிக்கணும் இந்த கூட்டணிக்கு கர்நாடகாவில் பலகீனம் வந்துடக்கூடாது நாம் இதை பேசுவதன் மூலமாக என்பதற்காக கூட்டணியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கிற வேலையை இந்த கும்பல் செய்திருக்கிறது என்பது என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறாங்கன்றது ரொம்ப மிகைப்படுத்தலா இருக்கு அது வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தான் இங்க இருந்து அவங்களை அனுப்பியிருக்கிறதே நம்ம நான் மறுபடியும் சொல்றேன் அங்கே போய் நாடாளுமன்றத்தை முடக்காததும் அங்கே வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி இவர்கள் நகராததுக்கும் காரணம் நாங்கள் போனோம் அவரை சந்திச்சோ இவரை சந்திச்சோ அதோ வழக்குக்கு போயிருக்கு இந்த நியாயம் பேசிகிட்டே இருக்கிறாங்களே ஒழிய இவர்களை செய்யவில்லை இதற்கு ஒரு காரணம் தான் இருக்க முடியும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் அது என்ன காரணம்னா இந்த கூட்டணியை பலமாக பாதுகாத்து எப்படியாவது ஆட்சிக்கு போயிடணும் அதை தேவைக்காக எந்த உரிமைகளை இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இந்த அமைப்பு நிற்கிறது இது வெளிப்படையான உண்மை
இதுதான் என் கருத்து. இல்லை, ராஜ்யசபா லோக்சபா அந்த கூட்டம் லைவும் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலமாகவும் நாம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். மிரட்டிய தயாநிதி மாறன், ஆர் ஆசா, டி ஆர் பாலு, அதுதாங்க செய்தி. நீங்க யூடியூப்ல போடுறது உங்க பிரச்சனையே அதுதானுங்க. இப்போ நீங்க உங்க ஆதரவு மட்டும் கூட பாருங்க, தப்பில்லை. நீங்க இவங்களோட ஆதரவு சேனல்கள் போய் பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படித்தான் இருக்கு. அப்படி நடுங்கி விட்டார் மோடி, ஐயோ இவர் போனார் அவர் எழுது. ஏங்க இப்படி கதை விட்டுட்டே இருக்கீங்க ஊருக்குள்ள? அங்க ஒண்ணுமே நடக்கலையே. நீங்க மிரட்டுறது உண்மையாக இருந்தால் நெட் ரிசல்ட் வந்து சேர்ந்திருக்கணும்ல தமிழ்நாட்டுக்கு. என்ன உரிமை தான் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு நான் கேட்கறேன். 5 ஆண்டுகளாக நீங்கள் என்னதான் செய்தீர்கள்? சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினோம், நாங்கள் சண்டை போட்டோம், நாங்கள் அங்க இவர் ஒரு கவிதை சொல்ல அவர் ஒரு கவிதை சொல்ல என்ன பட்டிமன்றமா நடத்திட்டு இருக்கிறீங்க, பாராளுமன்றம் நடத்திட்டு இருக்கிறீங்க. சரி, பாராளுமன்றத்துக்குள் நீங்கள் பேசியது உண்மை என்றால் அதுக்கான நெட் ரிசல்ட் வந்திருக்கணும் தமிழ்நாட்டுக்கு. இதோ இதை இதையெல்லாம் கொண்டு வந்தோம் என்று பட்டியலிடுங்கள் நான் கேட்கிறேன். சரி, நாங்கள் பட்டியலிடுகிறோம் இல்லையா, நான் சொல்லுகிறோம் இல்லையா, நாங்கள் ஆட்சியில இருந்த போதும் நாங்கள் தமிழக மாநில உரிமைகளை மீட்டோம்னு சொல்றோம் இல்லையா, அது போல பட்டியலிடுங்க. மேகதாது அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்னு இபிஎஸ் எத்தனை முறை இன்னைக்கு இருக்கிற பிரதமர் கடிதம் எழுதினார். நாங்கள் முயற்சியை தொடக்கத்திலேயே எங்களுடைய தலைவர் தடுத்து நிறுத்தினார். இதை செய்ய விடமாட்டோம் என்பதை தான் சொன்னோம். தமிழ்நாடு இங்கே ஸ்தம்பிக்கு, இதுக்கு மீறி போனீங்கன்னா டெல்லி ஸ்தம்பிக்கும். இதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு. புரியுதானா? இப்போ இவன் தேர்தல் வாக்குறுதியிலேயே காங்கிரஸ் கொடுக்குது. நான் காங்கிரஸ் இதில் குறைய சொல்ல மாட்டேன், கர்நாடக காங்கிரஸ் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, அவன் வெளிப்படையாக சொல்கிறான், தேர்தல் வாக்குறுதியிலேயே இவ்வளவு கோடி ₹ ஒதுக்குகிறேன் மேகதாது அணை கட்டுவதற்கு என்று அனுப்புகிறான். அவருக்கு போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, அவன் வெற்றி பெற வேண்டும் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. அதெல்லாம் ஒரு வரி, அது எங்க நிலைப்பாட்டில் நாங்கள் ஸ்டடியாக நிற்கிறோம். ஒரு வரி தாங்க நம்ம மாநிலத்தை பாதிக்கிற வரி, மத்ததெல்லாம் அவன் மாநிலத்துக்கு அவன் கொடுத்துட்டது. அது நாம ஏன் கவலைப்படலங்க? இவங்க அவங்கள போயிட்டா அவங்களை அகற்றி விட்டால், பிஜேபி அகற்றி விட்டால் நாங்க மற்ற எல்லா விஷயமும் செய்ய முடியும்ன்றாங்க. செய்ய வேண்டியதானே இப்ப. அதுக்காக தான் அந்த இந்தியா கூட்டணின்ற ஒரு அந்த அந்த வட்டத்துக்குள்ள அவங்க உட்கார்ந்தாகணும், வேற வழி இல்லாங்க. பெங்களூர் போய் ஆகணும், டெல்லி போய் ஆகணும். நல்ல விஷயம், காங்கிரஸ் இந்தியாங்கிற அந்த கூட்டணிக்குள்ள இருக்கு, கர்நாடகா இருக்கிற காங்கிரஸும் இருக்கு. அவன் தனக்கு தன் மாநிலத்துக்கு கெயினோட நிக்கிறான் உள்ள. சரி, நீ உன் மாநிலத்தினுடைய உரிமையை இழந்துட்டு நிக்கிற. இல்ல, நம்ம மாநில உரிமையை ஒவ்வொன்றுத்தையும் நம்மளுமே சில டேட்டாவை கொடுக்க போறோம்ல. என்ன டேட்டா கொடுக்குறீங்க? நான் மத்த எல்லாமே விட்டுருங்க, மேகதாது பத்தி மட்டும் கூட பேசுங்க. நீங்க மேகதாதுல கர்நாடக காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் இப்ப அதை முன்னெடுக்காம விட்டானா? வேகமாக முன்னெடுக்கிறான். சரி, புரியுதானுங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என் மாநிலம் முக்கியங்கிறான். சரி, நீ இங்க நின்றுட்டு, நீ ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில், உன்னை நம்பி இத்தனை மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நீ அந்த கூட்டணி காப்பாத்திக்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஒரு போராட்டத்தையாவது குறைஞ்ச வச்சு நீ ஆளுகிற தமிழ்நாட்டிற்குள்ளையாவது நீங்க அறிவிச்சிடும்டா. நீங்க என்ன போராட்டம் ஏதாவது எடுக்கலாம் இல்ல? அவங்க தான் எடுக்கல, நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். மேகதாது பிரச்சனையை வந்து தொடர்ந்து நாங்கள் தான் போராடுறோம். அந்த ஃபோர்ஸ் உங்ககிட்ட தெரியலையே. அது உங்களுக்கு எதிர்ப்பு ஃபோர்ஸை திமுக காட்டுற அளவுக்கு உங்ககிட்ட இல்ல. கேள்வி மாத்தி மாத்தி போடக்கூடாது. போராடுனீங்களான்னு கேக்குறீங்க, போராடுனேன் சொல்றேன். அது சரியா தெரியலங்கிறீங்க. காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு, ஊடகவியலாளர்களுக்கு. எங்களுக்கு இல்ல, நாங்க போராட முடியும், நாங்க போராடுறோம், நாங்க இதை நிறுத்தணும்னு சொல்றோம். நாங்க ஆட்சியில் இருந்த போது இதை நிறுத்தற்கான வேலை செஞ்சோம். அன்னைக்கு அவங்களுக்கு இந்த தைரியம் வரல, எங்களை தாண்டி பண்ண முடியாதுங்க நிலைமை இருந்துச்சு. நாங்க கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி மாநில நலனுக்காக நின்றுக்கிறோம். இந்த இடத்துல நாங்க நீங்க இன்னும் சரியா போராடி இருக்கணும் சொல்ல வர, நீங்க ஆளுங்கட்சி போராடவே இல்லை என்பது ஏன் கேள்வி? அதையும் நம்ம செய்தி ஆக்குறாங்க, அதையும் அவங்களையும் கேள்வி கேட்போம். நம்ம வளையத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துங்க. இவ்வளவு பெரிய மோசடியை செஞ்சுட்டு மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் தான் வெல்ல போகிறோம், நாங்கள் எப்படி நீ வெல்லுவ? என்ன காரணத்துக்காக நீ வெல்லணும்? உனக்கு எதற்காக மக்கள் வாக்களிக்கணும்? கேள்வி இருக்குல்ல, பிஜேபி எதிர்ப்பு, மோடி பிஜேபி எதிர்ப்பு. பிஜேபி எதிர்ப்பு என்பது நான் மீண்டும் கேட்கிறேன், பிஜேபி எதிர்த்து நீ கொண்டு வந்த நெட் ரிசல்ட் ஒன்னு சொல்லு. பேசிட்டே இருக்கிறீங்களே வெளியே, நான் சொல்லட்டுமா? அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, கூட்டணியில் தான் இருந்தோம். மீண்டும் சொல்றேன், டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும், மீத்தேன் எடுக்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க. திட்டம் நிறைவேறினா அத்தனை விவசாயிகளும் அகதிகளாக வெளியேறி இருப்பான், அந்த மண் வந்து முழுக்க பாலைவனமாக இருக்கும். அந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ், கையெழுத்து போட்டது திமுக. பிஜேபி எடுக்கணும் சொன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் சொன்னா, அங்கிருந்து மீத்தேன் எடுக்கணும் தான் பிஜேபி சொல்லிச்சு. ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் போய் அதை எடுக்க விடமாட்டேன்னு நினைச்சு, அதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக அன்னைக்கு உங்களோட நிலைப்பாட்டில் நின்னாங்க, கையெழுத்து போட்டது யார் முதல்ல? பின்னால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தவறுகள் நடந்தது வரலாற்றுல. அதெல்லாம் அது கேட்க வரல, நான் இப்ப கேட்க வரல. நான் வந்து தெரியாம மருந்து குடிச்சு போட்டேன், உன்னை நான் சாகாம இருக்கணும்னு என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னா இயற்கை வழி கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும். நான் சொல்றது அது அல்ல, நான் வெளிப்படையா சொல்றேன். நாங்கள் மத்திய அரசை எதிர்த்தோம், மத்திய அரசு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சோம், அறிவிச்சு அந்த மண்ணை காப்பாத்தணும். இன்னைக்கும் டெல்டா மாவட்டம் விவசாயிகளுக்கான மாவட்டமா பாதுகாக்க. இது நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் செய்து காட்டிய மெட்டீரியலிஸ்டிக்கான ரிசல்ட் அவுட்புட். புரியுதுங்களா? நீட் தேர்வு வந்து
நீட் தேர்வில் வந்து நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, அது பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்குள்ளே வருகிறது. இந்த நீட் தேர்வை தடுப்பதற்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறோம். அந்த வழக்கில் இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது இது அரசமைப்புக்கே எதிரான நீட் தேர்வுன்னு தான் நாங்கள் வச்சு போராடுறோம். இல்லை, நீ நீட் தேர்வு நடத்த ஆகணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. இங்கே நீட் தேர்வு வந்த பிறகு இதனால் அதிகமாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்க்குறோம். இதில் அதிக பாதிக்கப்படுறது சாதாரண அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை குழந்தைகள், நடுத்தர குழந்தைகள் தான் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு கொண்டு வர்றோம். அந்த கொண்டு வந்தது மட்டுமல்லங்க, இந்த நீட் தேர்வை நடத்தணும்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்கு. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே இவங்க தான். இப்போ மாற்றி பேசுனாங்க திமுக ஆட்சிக்கு வந்தோம், ஐயோ நாங்கள் கொண்டு வரல ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் கையெழுத்து போட்டாரா? இல்லை, போடலை. எங்கள் கூட்டணி கட்சி தான் பிஜேபி, மத்திய ஆளுங்கட்சி தான். இவங்களை அடிமை அடிமைன்னா இவங்க அடிமைகளை, இந்த அடிமைகள் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? அது நாங்கள் தீர்மானம் போட்டோங்க, என்னங்க பண்ணுறது, ஆளுநர் கையெழுத்து போடல அப்படின்ட்டு ஆளுநருக்கு ஒரு கருப்பு பலூன் விட்டு ஊரெல்லாம் 4 பேர் விட்டு இப்படி பட்டிமன்றம் நடத்திட்டு நாங்கள் அவர்களை எதிர்க்கிறோம் இப்படிதே பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அண்ணாதிமுக என்ன செஞ்சது, அரசமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவசர சட்டம் போட்டார். ஆளுநரின் கையெழுத்து இல்லாமலேயே சட்டத்தை கொண்டு வந்தோம். நாங்க தான் கொண்டு வந்தோம், அண்ணாதிமுக கரந்தான் கொண்டு வந்தோம். அந்த ஆண்டே 500 மேற்பட்ட பிள்ளைகள், அரசு பள்ளியில படித்த பிள்ளைகள், வரலாற்றில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு 500 மேற்பட்ட குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ள போனாங்க. இது மெட்டீரியலிஸ்டிக்கா மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் செய்த சாதனை. நான் இப்படி அடிக்கிட்டே போக முடியும். இது மாதிரி நீங்க ஒன்னே ஒன்னு, ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க, நிறுத்திடுவோம் இன்டர்வியூவே, சரிதானா? ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க, எந்த திமுக காரருக்கு வேணா போனை போடுங்க, இங்க யாரு கூட வேணா பேசிட்டு வந்து ஒரே ஒரு சாதனை சொல்லுங்க. ஆனால் இன்னமும் கிரவுண்ட் லெவலில் மக்கள் மனதில் வந்து அந்த பிஜேபி எதிர்ப்பாக இருக்கட்டும், மத்திய அரசுக்கிட்ட கேட்டு பெறக்கூடிய நிலையிலும், மாநில உரிமையை பெறக்கூடிய நிலையிலும் திமுக தான் இருக்குன்னு நாடாளுமன்ற தேர்தலில் துரதிஷ்டம். அதுதான் ஊடகங்கள் செய்ய, அது போய் சேரல. நீங்க அதுதான் ஊடகங்கள் செய்கிற விளையாட்டு. நான் சொல்றேன், இருங்க, ஊடகங்கள் மேல பழி சொல்லாதீங்க. பழி சொல்றேன், நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. ஸ்கிரீன்ல தெரியுது நாங்க மெட்டீரியலிஸ்டா இவ்வளவு விஷயங்கள் எட்டுனோம் நீங்க சொல்றீங்களா, ஹைலைட் பண்றீங்களா? இதை மக்கள் கிட்ட கூட போய் பதிவு செய்யும் அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகல. அது காரணம் என்ன தெரியுங்களா? நான் சொல்லுங்களா, இருங்க, நான் சொல்றேன். பிஜேபி 400 மணியும் பொழுது ஒரு மன்னமா பிஜேபி பண்ற அத்தனை மாநில உரிமைகளுக்கு எதிரான விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி திமுக பிரச்சாரம் பண்றாங்க. இருங்க ஒரு நிமிஷம், நீங்க மோடியை எதிர்க்கவே மாட்டீங்க. மறுபடியும் எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு நிமிஷம். இல்ல கொடுக்க பாயிண்ட்ஸ் இல்லைங்க, இல்ல உண்மையான மோடியை எதிர்க்கவே மாட்டேன்றீங்க. நீங்க பேசுறது ஒவ்வொன்றும் நான் திருப்பி கேள்வி கேட்கணும்னு தோணுது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இதை ஏன் இது மக்களிடம் எங்கள் சக்திக்கு தகுந்த மணிக்கு நான் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம். அண்ணாதிமுகவினுடைய வலிமைக்கு அதனாலதான் 75 ஜெயிச்சு வந்தோம். புரியுதானுங்களா? புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இல்லாத நேரத்தில் இவங்க இந்த ஊடகங்களை வச்சு இத்தனை பண்ணிட்டு இருந்தப்போ பிஜேபியும் கூட சேர்த்திட்டும் கூட 75 சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கோம்னா மக்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு இவங்க தான் பாதுகாப்பாரனா நிற்பாங்கன்னு. ஒரு 1.5-2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் மொத்த தமிழ்நாட்டிலேயே நாங்கள் ஆட்சி இழந்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்படி நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து பண்ணியிருக்கோம்னு மக்கள் ஏன் இவங்களை நம்புகிறாங்க, திமுகவை நம்புகிறாங்கன்னா ஊடகங்கள் இதை மீண்டும் மீண்டும் காட்டுது ஒன்று. இன்னொன்று, இவங்க காட்டுற வேலையெல்லாம் ஜிகினா வேலை. இது வந்து இயல்பில் சாதாரண மக்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரு சினிமாவில் போய் ஒரு ஹீரோ வந்து 10 பேரை தட்டி விட்டான்னு வைங்களேன், மக்கள் ரசித்து கைதட்டுவாங்க. அது ரொம்ப இயல்பான விஷயம். அது மாதிரி அது கூட நம்ம மக்கள் அவ்வளோ வந்து அறிவிலிகள் கிடையாது. அறிவிலிகள் சொல்லவில்லை, அறிவிலிகள் மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரைட், அதையே நம்பிடுவாங்கன்னு சொல்கிற மாதிரி எப்படி அது வர்றேன் அதுக்கு நம்புவாங்க தான் இயல்பில். நானும் நம்புவேன், நீங்களும் நம்புவேன். இதை நம்பிக்கையிலிருந்து உண்மையை சொல்லுவதற்கு ஒரு காலம் பிடிக்கும். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இதை வேணா பண்ணுங்க, சீக்கிரம் நான் சொல்லிடுறேன். இது ஒரு நல்ல விஷயம். மோடி இந்த நாட்டுக்கு ஆபத்தானவர், பிஜேபி இந்த நாட்டுக்கு வரவே கூடாது, பிஜேபி ஆட்சி நான் இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் அப்படின்னு திமுக சொல்ற மாதிரி நீங்க சொல்லிருங்க, நம்பிடுவாங்க. மோடி ஆபத்தானவர், பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி இந்தியாவில இருந்து அகற்றப்பட வேண்டிய ஆட்சி தான், மாற்று கருத்து இல்ல. இபிஎஸ் சொல்லுவாரா? ஏன் சொல்லுவார், ஏன் சொல்ல மாட்டார்? ஸ்டாலின் தினந்தோறும் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து போய் எங்கள் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க போகிறார். ஓட்டு கேட்க போகும்போது எங்கள் வேட்பாளருக்கு வாக்களின்னு கேட்க போறார். வாக்களின்னு கேட்க போகிற போதே உங்களோட நீங்கள் ரெண்டு பேரும் செய்திருக்கிற பிரச்சனையை சொல்லித்தான் ஓட்டு கேட்க போறார். பிஜேபி எதிர்ப்பது என்பது நாங்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பது வெளிப்படதான், மாற்று கருத்து கிடையாது. பிஜேபியினுடைய சகல தவறுகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம். அதனால தான் சொல்றேன், பிஜேபியை கூட்டணியிலிருந்து விலகின பிறகு எதிர்க்கல. நாங்க கூட்டணிக்குள் இருந்த போதே எதிர்த்திருக்கிறோம். அதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டெல்லாம் சொன்னேன். நாங்க இருந்த போதே அவன் எடுத்தா வேலை செஞ்சு தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாத்துருக்கோம். புரியுதானுங்களா? அந்த உரிமையை பெற்றீர்கள், ரைட்டு. ஆமா, இன்னைக்கு வெளியே வந்த பிறகு உங்க உங்க உறவே வேண்டான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வேகம் நீங்க யாருங்க? இப்ப எங்களை பார்த்து நான் இப்ப கேக்குறவங்கள, தமிழ்நாட்டுல வந்து நான் 1000 மீனவர்களை கொன்று குவிச்சது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடந்த போதுதான். அந்த காங்கிரஸ் ஆகாதுன்னு திமுக பேரன் பேசுவாங்க, நீங்க பேசுவீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? நீங்க ஏன் காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க? இந்த கேள்வி உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல நீங்க கேக்குறீங்கல்ல மோடி ஆகாதுன்னு அண்ணாதிமுக பேசிச்சா பேசிச்சான்னு. காங்கிரஸையும் நாங்க அந்த அளவுக்கு ஒண்ணு விமர்சிக்கலையே. நாங்க எங்க மேடையில காங்கிரஸ் திட்டிட்டு இருக்கிறோமா? சரி, ஏன் திட்டல?
அப்படின்னா காங்கிரஸ் கூட எங்களுக்கு உறவா? இல்ல, நாங்கள் பிரதான எதிரின்னு சொல்றது திமுகவை. திமுக இங்க வீழ்த்தப்பட்டால் மேல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் ரெண்டும் இல்லாம மாநில கட்சிகள் சேர்ந்த ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை எங்களால் பாதுகாத்துவிட முடியும். புரியுதானுங்களா? மேல வர்ற ஆட்சியை பத்தி நாங்க கவலைப்படல. நாங்க 50 ஆண்டு காலம் கட்சி நடத்திக்கிறோங்க. ஒரு வருடத்துக்கும் குறைவான காலம் தான் மத்தியில் அமைச்சரவையில் இருந்திருக்கிறோம். மத்தியில் அமைச்சரவையில் இல்லாமே தமிழ்நாட்டின் அரணாகன் என்ற கட்சி அதிமுக என்ன சொல்ல வரீங்க? அப்ப நான் யாருக்கு யாரை எதிர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். இத்தனை வரலாறு வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன். பிரதான எதிரி, தமிழ்நாட்டின் பிரதான எதிரி திமுக. திமுக வீழ்த்தப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்று சொன்னால் மத்தியிலே எவர் ஆட்சி அமைந்தாலும் அதிமுக இந்த மண்ணிற்கு பாதுகாப்பாரனாக நிற்கும். இங்க இருக்கிற எவரையும் எவனும் தொட முடியாது, எந்த உரிமைகளையும் எவனும் பறிக்க முடியாது. இதுதான் கடந்த கால வரலாறு. இது ஏதோ வாய்ச்சவிடாலும் பேசிட்டு போல, கடந்த கால வரலாறு சொல்ற உண்மை இது. எனவே நாங்கள் பிரதானமாக திமுகவை வைக்கிறோம். நீங்கள் ஏன் அவரை எதிர்க்கவில்லை? நீங்கள் ஏன் இவரை எதிர்க்கவில்லை? நீங்கள் ஏன் மம்தாவை எதிர்க்கவில்லை? நீங்கள் ஏன் நிதிஷ்குமார் நான் சொல்றது பிஜேபி எதிர்ப்பு என்பது நாங்கள் செய்திருக்கிறோம். காங்கிரஸ் எதிர்ப்பை விட அதிகமாக பிஜேபி எதிர்ப்பை பேசியிருக்கிறோம். வெளிப்படையா சொல்ல போனா புரியுதானுங்களா? காங்கிரஸ் எங்க எதிர்க்க காங்கிரஸ் எதிர்ப்பு பேசணும் இல்லையே. அப்ப நாங்கள் ரொம்ப தெளிவா தாங்க இருக்கிறோம். நாங்க தமிழ்நாட்டிலே தேர்தலில் நிற்கிறோம். தமிழ்நாடு ஆனா திமுக பிஜேபியை காட்டி ஓட்டு வாங்கிடுறாங்களே, அதுதான். இது வந்து இந்த தந்திர வேலை வந்து எவ்வளவு நாளைக்கு செல்லுபடியாகுங்கிறத பார்ப்போம். நீங்க நான் மீண்டும் கேட்கிறேன்ங்க, நீங்க பிஜேபியை கை காட்டுங்க, காங்கிரஸ் கை காட்டுங்க, திமுக யார வேணா கை காட்டுங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்துல, நீங்க மத்திய அமைச்சரவையில் இருந்த காலத்துல தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒன்றொன்றாக பறிக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தவங்க தானே நீங்க. நான் எல்லாத்துக்கும் பட்டியலிட முடியும்ல. நான் ஒன்றுன்னா ஒன்றுன்னா சொல்லிகிட்டே வர முடியும். என்னால் 2009 நீங்கள் நடந்தது 2014 வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் யூபிஏ 2 இருந்த வரைக்குமா நீங்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டின் உரிமைகள் என்னங்க? நான் கேட்குறேன். இன்றைக்கி வரைக்கும் சொன்னால் நான் ஒரே ஒரு உரிமை தான் இவங்க மீட்டு உரிமை நான் சொல்கிற, எழுதி வச்சுக்கோங்க. கருணாநிதியே சிறுக்குமே சொல்லிட்டு போனார், இந்த குடியரசு தினத்துலேயும் சுதந்திர தினத்துலேயும் என்னமோ கொடி ஏற்றுற உரிமை, அது ஆளுநர்கிட்ட இருந்துச்சு முதலமைச்சர் வாங்கி கொடி ஏற்றிட்டுருக்காங்க. காலை இன்னும் 40 வருஷம் கொடி தான் ஏற்றிட்டு இருக்கிறாங்க இவங்க. நான் சொல்கிறேன், கச்சத்தீவு கொடுத்தது உங்கள் ஆட்சிக்காலம், திமுகவின் ஆட்சிக்காலம், சரிதானுங்களா? கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனது உங்கள் ஆட்சி காலம். எமர்ஜென்சிம்பாங்க, எமர்ஜென்சியில் போயிடுச்சும்பாங்க. எமர்ஜென்சியில் போனவருக்கு நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் 18 வருஷம் மத்திய அரசில் இருந்துருக்கிறீங்க. ஒரு முறையாவது ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீங்களா நாடாளுமன்றத்தில்? பேசியிருக்கீங்களா? அப்போ அது அந்த உரிமை பறி போனதும் உங்களால் போனது தான். மீத்தேன் எடுக்கும் திட்டம் சொன்ன, ஹைட்ரோ கார்பன் திட்டம், அந்த திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு வந்தது நீங்கள் தான். உங்கள் ஆட்சி காலம் தான். 1000 மீனவர்களுக்கு மேல் தமிழ் கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தந்தையும் மகனும் ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூர வன்கொடுமைகளை சிங்கள இராணுவம் அரங்கேற்றியது உங்கள் காலம். நீங்களும் காங்கிரஸும் ஆண்ட காலம். மறுப்பீங்களா? இன்னைக்கு நீட் தேர்வு இதுக்கு காரணமே இந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது தான். அது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறது தான் காரணமே. இன்னைக்கு அந்த நீட் தேர்வு உள்ளே வருகிற போது அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? இதே காங்கிரஸ். அன்றைக்கு திமுக எங்களை மாதிரி கூட்டணியிலெல்லாம் இல்லை, திமுக ஆட்சியில் பங்கெடுத்துருந்துச்சு. ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக, சாதாரண மக்களுக்கு புரியுறது இல்லை, உங்களுக்கு புரியும். ஆட்சியில் பங்கெடுத்துருந்துச்சு. எனவே திமுக தான் கொண்டு வந்துச்சு நீட் தேர்வையே. இதெல்லாம் மாநில உரிமை போனது யார் காலங்க? நீங்கள் சொல்றீங்க வர மாதேஷ் முடிச்சவர் யார் காலம் இது? அடுத்து ஈழ இனப்படுகொலை, ஈழ இனப்படுகொலையினுடைய காலம் யார் காலம்? அந்த அது முடிஞ்சு 2 ஆண்டுகள் கழிச்சு அதிமுகவினுடைய அரசு அமைந்த பிறகுதான் தீர்மானம் போடுறோம். நீங்கள் வந்து இலங்கையில் பொதுவாக்கெடுப்பு எடுக்கணுங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை போடுறாங்க. இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிங்கிறாங்க. இது போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும்ங்கிற தீர்மானம், வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை அதிமுகவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் போட்டாங்க. கருணாநிதி 2 வருஷம் என்ன செஞ்சார்? இன உரிமை இன உரிமைங்கிறீங்கள, இன உரிமையில் உங்கள் பங்களிப்பு என்ன? சமூக நீதி சமூக நீதிங்கிறீங்கள, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த மண்ணில், இந்தியாவில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டிலே மட்டும் இருக்கிறது. கொண்டு வந்தவர் யார்? புரட்சித் தலைவி அம்மா. சாதாரணமாக இல்லை, அதை அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் இடம்பெற செய்தாங்க. எந்த கொம்பன் வந்தாலும் இன்றைக்கு அதை மாற்ற முடியாதுங்கிற நிலைமை இருக்கு இல்லையா? இந்த நிலையை கொண்டு வந்தது யார்? அதிமுக. சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. நீங்க என்னென்ன சாதிச்சீங்கன்னு சொல்றீங்க, பிஜேபியோட இருக்கும் போதே என்ன மாதிரி மாநில உரிமையை பெற்றதாக நீங்க லிஸ்ட் எடுத்து அடுக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலுக்கு வித்தியாசம் நம்ம மக்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இந்த மக்கள் சிரிப்பாங்க என்ன தெரியுங்களா? நாங்க திமுகவை எதிர்க்கிறோம் இப்போ அப்படின்னா சிரிக்க மாட்டாங்களா? அவங்க நாங்க பிஜேபி வரக்கூடாது, மோடி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க போயிட்டு என்ன திமுகவை போய் எதிர்த்துட்டு இருக்காங்க இப்போ, இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற ஒரு மக்களுக்கு ஒரு கேள்வியை நீங்களே வச்சிடறீங்களே. இப்போ இந்த கேள்வி இப்படியே நிறுத்திக்கோங்க, யோசிங்க. இந்தியான்னு ஒரு கூட்டணி இருக்கு, ஐஎன்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான அங்கங்கள் காங்கிரஸும் சிபிஎம்மும். கேரளாவில் காங்கிரஸை சிபிஎம் திட்டுது, சிபிஎம் காங்கிரஸ் திட்டுது. அந்த மக்கள் சிரிக்கிறாங்களா? என்னங்க பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, நீங்கள் என்னங்க சிரிக்கிறாங்களா? ஓட்டு தானே போடுறாங்க. மம்தா பானர்ஜி ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. மம்தா பானர்ஜி காங்கிரஸை தன்னுடைய சொந்த மேற்கு வங்க மாநிலத்தில் எதிர்க்கிறாங்க. அந்த மக்கள் சிரிக்கிறாங்களா? என்னங்க அங்கே ஐஎன்டிஏ கூட்டணி விட்டு இப்படி திட்டுறீங்கன்னு? எத்த காலத்துலேயும் இருக்கிறோம் நம்ம.
மக்கள் தெளிவாகத்தான் கேட்குறாங்க, நம்முடைய பிரதிநிதிகள் போய் நம்முடைய மண்ணை நம்முடைய மாநிலத்தை பாதுகாப்பார்களா, நமக்கான உரிமைகளை பெறுவார்களா, அதற்கு தகுதியானவர்களா, கடந்த காலம் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கா, இதுதான் கேள்வி. இந்த கேள்வியிலிருந்து மக்களை திசை திருப்பவருக்கு தான் திமுக சில ஊடகங்களை பயன்படுத்தி நம்ம ரெடி மட்டும் சொல்றேன். நீங்க வருத்தப்படுறீங்க, எல்லா ஊடகத்தையும் சொல்ல சத்தியமான எல்லா ஊடகத்தையும் சொல்ல, சில ஊடகங்கள் அவங்களுக்கும் தெரியாது, நீங்களும் ஏத்துக்குவீங்க, பெய்டு ஊடகமாகவே வச்சிருக்கான் திமுக. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாருங்க பிரதமர் வேட்பாளரே காணும், நீ கோயம்புத்தூர் கொஞ்சம் மேக்க போய் கேரளாவில் பேசுவியாதையே, கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிடுவேன், கொஞ்சம் மேக்க போனால் கேரளாவில் பேசிட முடியுமா, வெஸ்ட் பெங்கால் போய் பேச முடியுமா, பல ஸ்டேட்ல பேச முடியாது. இன்னைக்கு இந்த அவேர்னஸ் இப்ப வந்துருச்சுன்றீங்களா மக்கள் மத்தியில? அது தெரிஞ்சு மக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் தான் நான் சொல்றேன். நான் அப்படித்தான் நான் நம்புறேன். இது வந்து தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரண், தமிழ்நாட்டிற்கு இந்திய அரசு, இந்திய மத்திய அரசிடமிருந்து சரியான போதுமான நலன்களை, நலத்திட்டங்களை யார் பெறுவார்கள், மக்களுக்கு தேவையானது யாரால் பெற்றுத்தர முடியும், அங்கிருந்து சில தவறான முடிவுகள் வரும் என்று சொன்னால் இந்த மண்ணை பாதுகாக்கிற அரணாக யார் நிற்பார்கள், இந்த தெளிவு மக்களுக்கு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் மீண்டும் அதே கேள்வியை கேட்கறேன்னு வேண்டாம், ஒரு தெளிவுக்காக, மக்கள் தெளிவுக்காக, அது நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். பிஜேபி எதிர்ப்பு லாபத்தை கொடுக்குதுங்க, அவங்க அறுவடை செஞ்சுட்டு போறாங்க, நீங்களும் தான் ஃபோர்ஸா வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன இறங்கி விளையாடுங்க, பேசுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தானுங்க லாபம் லாபம் வரப்போகுது. மதேஷ், நான் சொல்றேன், நீங்க சொல்றது நூறுக்கு நூறு சரியானதுதான். அது லாபம் வருது நட்டம் வருதுங்கிறதுல இல்ல, ஊனோடும் உணர்வோடும் நாங்கள் அவர்களை எதிர்க்கிறோம். எதிர்த்துதான் எங்க பொதுச் செயலாளரும் பேசியிருக்காரு, நீங்க அந்த காணொலி பார்க்கலாம், உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்ல நான் பார்த்தேன், அந்த போர்ஸ் ஸ்டாலின் கொடுக்கற போர்ஸ் வரலையே, உதயநிதி கொடுக்கற போர்ஸ் வரலையே, ஆராசா பேசுற போர்ஸ் வரலையே. ஆராசா மாதிரி நாங்க பேசிட்டு நாங்க தடத்துல போறதா? ஆராசாவுக்கு இருக்கிற அறிவை விட எங்களுக்கு 100 மடங்கு அறிவு அதிகங்க. அவர் மாதிரியே நாங்கள் போய் தரங்கட்டா பேச முடியும்? ஆராசாவை கொண்டு வந்து உதாரணம் காட்டுறீங்க, உதயநிதி ஒரு ஆளுன்னு சொல்லி உதயநிதி பேசுகிற மாதிரி நாங்கள் பேசிட்டு ஊர் ஊர் ஆளாயிருதா? சூப்பர், ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கும் போய் ஐயா பென்ஷன் கொடுத்துட்டு சொல்றீங்களே. நாங்கள் அரசியல் நடத்துகிறோம், ஒரு நாகரிக அரசியலில் மக்களுக்கு தேவையானது எது, மக்களுக்கு கொடுக்க வேண்டியது எது, அதை பற்றி பேச வேண்டியவர்கள் நாங்கள். நான் இவங்களை போய் உதாரணம் காட்டுறீங்க மதேஷ், எங்களை என்ன நினைச்சிருக்கிறீங்க? அண்ணாதிமுகவை அழிக்கணுங்கிறது உங்கள் மனசுக்குள்ள திட்டமா? என்ன போய் பேசுறீங்க? நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பாரதிய ஜனதாவையும் காங்கிரஸையும் சமதொலைவில் நிறுத்தி இரண்டு பேரையும் எதிர்க்கிறோம். அதுல பாரதிய ஜனதாவை கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், இந்த 10 அரசு அவங்க 10 ஆண்டு அவங்க ஆட்சி செஞ்சுக்கிற காரணத்தினால அவங்க நடந்ததையும் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த எதிர்ப்பை நாங்கள் வலிமையா பதிவு செய்யறோம். எல்லா காலத்திலும் நாங்க இப்படித்தான் பண்ணிருக்கோம், எங்களுக்கு ஒன்னும் இதுல பெரிய மாற்றுக்கருத்தே இல்ல. பாரதிய ஜனதாவை எங்க பொதுச் செயலாளரே கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காரு. நான் சாதாரண ஒரு செய்தி தொடர்பாளர், என்னுடைய பொதுக்கூட்டங்களில் எதிர்த்து பேசிட்டு வரேன். ஏன் இப்ப ரெண்டு பேர் அந்த சண்டை போட்டுக்கிட்டேன், நானே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தேன் கோயம்புத்தூர்ல இருந்து, பாத்தீங்களா இல்லையா? நீங்க பிஜேபி எதிர்த்து கொடுத்தோம், பிஜேபியில ஆளுமை மிக்க தலைவர் இருந்தால் வா பேசலாம்னு கூப்பிட்டோம், வந்தாங்களா? அப்புறம் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய தொட்டு போட்டு எங்க கிட்ட வந்து நீங்கள் எதிர்க்கவே இல்லையா, இனிமேல் கல்லெடுத்து அடிக்க சொல்றீங்களா நீ பிஜேபிக்காரங்களா? சரி, அது நடக்க போறது இல்ல. ஜனநாயக பூர்வமாக நாங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறோம், அநாகரிகமாக ஒரு கூட்டணி கட்சியோ இன்னொரு கட்சியோ விமர்சிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை, வரலாற்றில் எங்களுக்கு இல்லை, இருந்ததில்லை. இவர்களைப் போல குதிரை குப்பர தள்ளிடுச்சு, குழியும் தோண்டிடுச்சுன்னு சொல்றதோ, உன்னாலதை நீ எங்க கட்சியினுடைய தலைவரையே கொண்டவன்னு காங்கிரஸ் திமுகவை பார்த்து பேசுச்சு, இனத்தையே அழிச்சிட்டே இனப்படுகொலை பண்ணிட்டேன்னு திமுக காங்கிரஸ் பார்த்து பேசுச்சு, அப்புறம் ரெண்டும் கட்டி பிடிச்சிக்குது. இந்த மாதிரி அநாகரிக விமர்சனங்களுக்குள் நாங்கள் என்றைக்கும் போறதில்லை. எந்த கட்சி, அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆகாதுன்னு ஆகாது. நீ செய்கிற அரசியல் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம், அந்த அரசியல் தவறுகளை எதிர்த்து நிற்போம், அதில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். அதிமுக தலைவர்கள் எல்லோரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? இபிஎஸ் தலைமையில தான் இருக்கீங்களா? அங்க உள்ள எந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை? இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏங்க இது மறுபடியும் எங்க ஒரு கட்சி, நீங்களே உங்க பேரும் சேர்ந்து வந்தது லிஸ்ட்ல, திடீர்னு ஏதோ எல்லாம் முக்கிய புள்ளிகள் எல்லாம் தூக்குறாங்கன்றதுல ஒரு 10 பேர்ல உங்க பேரும் சேர்ந்து வருது நடுவுல. அது திடீர்னு பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறீங்க, அப்படி நாங்க போகமாட்டோம்னு நிரூபிக்கிறீங்க, உட்காந்து அதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. அதனாலதான் என்ன கேக்குது, எதனால வந்துச்சுனாங்க மதேஷ்? எங்களுடைய தலைவர்கள் யாரும் அதை மறுக்கல, அவங்க போய் அதை பேசிட்டு இருக்க வேண்டியதுன்னு விட்டுட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்ன பேசிட்டு இருக்கான்னு. இப்ப நாங்க ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கிற போது அது என் பேரும் சேர்ந்து அடிபட்டம் காட்டி நான் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தேன். சரி, அது என்ன எதுக்காக கொடுத்தோம்னா, இந்த மாதிரி இந்த நேரத்துல வந்து ஒரு அறத்துக்கு புறமான அரசியலை செய்யாதீங்கன்னு கேட்டுட்டோம், அவ்வளவுதான். இது வந்து அறம் இல்லை, நேருக்கு நேராக நம்ம மோதுறோம், தேர்தல் அரசியல்ல மோதுறோம். மோதும் போது நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம், நாங்கள் இதையெல்லாம் செய்ய திட்டமிடுறோம், இதுக்கு எங்களுக்கு நீங்க எங்களை நம்பி வாக்களிங்கன்னு தான் வாக்கு கேட்கணும், மக்கள்கிட்ட அப்படித்தான் அணுகணும். நாங்கள் செய்த சாதனையே ஒன்றும் இல்லைங்கிற போது என்ன பண்ணணும், அந்த கட்சிக்கார் எங்கிட்ட வர போகிறான், இங்கே வரான், அவன் அங்கே போகிறான், இங்கே போகிறான், அந்த அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தொண்டர்களை வந்து ஒரு குழப்பத்துக்கு ஏற்படுத்தி அவங்களும் இது பேசுவோம்லாம் மாற்றி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வச்சு எது வேணால் பண்ணலாம். அந்த இடத்துல பிஜேபியை சொன்னீங்க, திமுகவையும் சின்னதாக சொன்னீங்க. திமுக சேனல் தான் உடனே எடுத்து போடுறான், நீங்க கவனிங்க. இல்லை, இது என்னங்க நீங்கள் எல்லாம் மீடியாக்களுக்கே நீங்கள் வந்து குற்றம் கற்பிக்கிறீங்க? உடனே வந்து திமுகவினுடைய குடும்ப சேனல்கள் தான் இதை வந்து உடனே எடுத்து போகிறார்கள், இதோ வந்து விட்டார்கள் போகிறார்கள். இனியே இப்போ பதற போனாலுமே பிஜேபிக்கு லாபம்னா உனக்கு நட்டம், நீ ஏன் இதில் இவ்வளோ அவசரப்படுற? ஒன்றும் இல்லை, ரெண்டு பேத்துக்குமான பிளான் தான் இது. நான் மீண்டும் சொல்கிறேன்,
திமுகவினுடைய பிஜேபி பிஜேபியினுடைய பி டீமுக்காக தான் திமுகவே செயல்பட்டு இருக்குது, இதான் சத்தியம். இதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஆதார ஆதாரம்பிங்க இந்த நேரத்தில் நாங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அப்படியான பொய் செய்திகளை போட்டபோது இந்த கட்சிக்காரங்களுக்கு அண்ணாதிமுக வந்து இத்தனை பேர் வருகிறார்கள் வருகிறாங்கன்னா ஒருத்தரும் போக மாட்டாங்கிறது எங்களுக்கு 100 விழுக்காடு தெரியும். கேட்டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து போக போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. மாப்பாய் பாண்டியராஜன் பெயர் அடிப்படையில் அவங்க எங்களுடைய முன்னாள் மதிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் எங்க கட்சியினுடைய தலைவர்கள் போறாங்கன்னு ஒரு பேச்சு வருது. அந்த அன்னைக்கு எனக்கு ராஜபாளையத்துல கூட்டம். சரி சரிதானுங்களா? அப்ப நான் அந்த கூட்டத்துக்காக அங்க போயிருக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். நான் அண்ணன் கூட தான் இருக்கேன், ராஜேந்திர பாலாஜி அண்ணன் கூட. நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா இங்க பாத்தீங்களா இப்படி இப்பதான் சொன்னாங்க, இது என்னங்க யாருங்க இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கா என்னங்க இது, எங்கள் நாம் எங்கள் நாம் அண்ணன் எடப்பாடி தலைமையில் நம்ம எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்குது எங்கே தூக்கி போடுங்க, புரியுதுங்களா? இவன் பரபரப்பாக செய்தி எழுதிட்டு இருக்கான். அப்போ என்னன்னா எங்களுடைய தலைவர்கள் பெரும்பாலானவங்க சோசியல் மீடியாவில் பெரிய ஆக்டிவாக இருக்கிற தலைவர்கள் அல்ல, அவர்கள் மக்களிடையே இருக்கிற தலைவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க அதை கவனிக்கிறதும் கூட இல்லை. அப்போ இது வந்து தொடர்ச்சியாக அடுத்த நாள் முதல்ல அவங்க ரெண்டு பேர் அடுத்த நாள் கோயம்புத்தூர்லேயே நீங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களை பேசுகிறாங்க. நான் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட பேச கூட இல்லை, நான் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கல. ஏன் தெரியுங்களா? எனக்கு உறுதியாக தெரியும், 72 கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அவங்க கட்சி குடும்பம். முந்தா நாள் தான் வந்து அம்மா பிறந்த நாளுக்கு 30 வருஷம் ரத்தம் கொடுக்குறாரு. சென்னையிலேருந்து ஒரு கோயம்புத்தூருக்கு போய் ரத்தம் கொடுக்குற நிகழ்ச்சி கலந்துட்டு ரத்தம் கொடுக்குறாரு. ரத்தமே என்னோட ரத்தமே அண்ணாதிமுக ரத்தம்னு வர்றாரு. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவை எப்படி ஏற்றுக்கிட்டாரோ அது போல தான் புரட்சி தலைவர் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் தலைமையேற்று நடந்துட்டு இருக்கிறாரு. அவரை போட்டோன்னே நானே கொடுத்தேன், இது வாய்ப்பு இல்லை, 100% இல்லை, இந்த பொய்யை பரப்பாதீங்கன்னு. ஏன் இதுக்கு செஞ்சேன்னா வதந்திகள் தொடர்ந்து பரவுவது நல்லதில்ல. ஆனா பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்க, அதுவும் அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்கிட்ட நான் பேசும்போது, அதிமுகவிலேயே தெரிஞ்ச முகம், தமிழ்நாடு தெரிந்த முகம் உங்க பேரை கூட சொன்னாங்க. ஒரு 20 பேர் லிஸ்ட் கையில இருக்குது, அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனா பட் என்னைக்கா இருந்தாலும் அது வெளியே வரும். கோயம்புத்தூர்ல அந்த ஹோட்டல் ஒன்னு சொன்னாங்க, இந்த ஹோட்டல்ல எல்லாம் தயாரா இருந்தோம், கடைசி நேரத்துல அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கண்டிப்பா மறுபடியும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. சரி சரி, அன்னைக்கு கோட்டை விட்டது நாங்க பிடிப்போன்றாங்க. மாதேஷ் நான் சொல்றேன், அந்த 20 பேர் லிஸ்ட் சொல்றாங்க, அந்த பிரபலமான ஹோட்டல்ல அவங்க வந்து இருந்ததும் உண்மை, செய்தியாளர்கள் அங்க இருந்து போனதும் உண்மை, எல்லா செய்தியாளர்கள் போனாங்க, எல்லாரும் போய் நின்றுட்டு இருந்ததும் உண்மை, அது எதுவும் நடக்கவில்லை, தள்ளி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்கிறதும் உண்மை. இப்போ வந்து இப்போ இது வந்து இதெல்லாம் அவங்க சொன்னது போய் இங்கே நடந்தது தான் உண்மைன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நடந்தது ஃபேக்ட், எனவே ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். இன்னொரு நாள் நடக்கும் நடக்கிறவர்கள் சொல்லுவதற்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்புறம் இது நான் நடக்காதுமே இல்லை நடக்கும், சஞ்சலங்களோடு பயணிக்கிறாங்க, இன்னும் இருக்காங்க. 100 விழுக்காடு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை சிந்தனையோடு ஒரு தலைமையில் எங்கள் அண்ணன் புரட்சி தமிழர் எங்கள் கழக பொதுச் செயலாளரின் தலைமையில் வீறுநடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நீ ஒன்றுமே செய்ய முடியாது, இது தேவையில்லாத பேச்சு, இது மீண்டும் மீண்டும் ஒரு வதந்தி கிளப்பி கிளப்பி நடக்குமா? நடக்கும், 100 விழுக்காடு நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இபிஎஸ் வெர்சஸ் அண்ணாமலை உண்மையிலே என்ன பிரச்சனை நடந்தது? ஏன் இப்படியா அண்ணாமலை ரொம்ப உக்கரமாக இருக்கார் போலயே அதிமுக மேல கோவத்தில்? அதுக்கு என்ன பண்ணுறது ஏங்க, இது என்னங்க இதெல்லாம் ஒரு கேள்வினா, அதெல்லாம் என்ன நடந்ததுங்கிறது செய்தியாளர்களுக்கு தெரியும். இது ஏதோ அவர் ஏதோ ரொம்ப கோவத்தில் இருக்காரு. அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் இவ்வளோ கோவம்? திமுகவோட மல்லு கட்டுறாரு, உனக்கு எனக்கு தான் ஃபைட்டுன்றாரு, இவங்களை இவங்க இடத்துல நான் உட்காந்துருவேன்ற முடிவில் இருக்கார் அண்ணாமலை, அப்படி ஒரு பிளான்ல இருக்கார், உங்க இடத்த பிடிக்கணும்னு போராடுறாரு போல அவர். நல்ல சண்டைக்காரன் வந்து அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலில் முதலிடத்தை பிடிக்கத்தான் போராடணும். சரி சரி தானுங்களா? அது ரெண்டாம் இடத்தை பிடிக்க போராடுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அது அண்ணாமலை அவருக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அதுக்கு அப்படி சொல்லலை. அவருக்கு என்ன கோபம் இருக்குங்கிறது நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியினுடைய எங்கள் தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள், இந்த கட்சியினுடைய போக்குக்கு எங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளோடு ஒன்றி வராதவர்கள், அவர்களோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாது என்கிற முடிவெடுத்த பிறகு அவர்களை விட்டு நாங்கள் நீங்கள் விலகி செல்லுங்கள் என்று சொல்லிட்டோம். நாங்கள் விலகி வந்து எங்கள் அரசியலையும் முன்னெடுத்து போயிட்டோம். புரியுதுங்களா? 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி கூட்டணிகளில் வர்ற கட்சி இவங்க கூட ஒரு முரண்பாடு ஏற்படுவதெல்லாம் ரொம்ப இயல்பு இயற்கை, அதை நாங்கள் செஞ்சுட்டு வெளியே வந்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இவர் அந்த இடத்தை பிடிப்பார் அந்த இடத்தை, எவர் வேண்டுமானாலும் எந்த இடத்தை பிடிக்க வேண்டுமானாலும் கனவு காண்பது என்பது
அவர்களுடைய சொந்த உரிமை. இது ஜனநாயக உரிமை கூட இல்லை, கனவு என்பது சொந்த உரிமை, பிறப்புரிமை. எனவே அது அவருடைய பர்த் ரைட். உங்களுடைய போட்டி உங்களுடைய எதிரி திமுக தான், ஆமா தானே? ஆமா. பிஜேபியான்னு நான் கேட்பேன், ஆமான்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அதை விட அண்ணாமலையும் அதே வேகத்திலேயே நீங்க எதிர்க்கிற மனநிலையில் இருக்கீங்களா? அண்ணாமலையை ஒரு போட்டியா கருது? ஏங்க நாங்க போய் எதிர்த்து, நாங்க இப்பதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பிஜேபி அவர் உங்களை டார்கெட் பண்றாரு போல. அது பண்ணுவாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபியை நாங்கள் ஒரு பெரிய கட்சியாகவே கன்சிடர் பண்ணல, சரிதானுங்களா? எனவே நாங்க அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமே கொடுக்க வேண்டியதில்லை. ஏதோ பண்ணிட்டே இருக்காருங்க அண்ணாமலை. அதுதான் சொல்றேன், இப்ப ஒரு சின்ன கட்சி இருக்குன்னு வைங்க, அவங்க வந்து இப்போ நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்தேன். நாம் தமிழர் கட்சி போய் நாம் தமிழர் கட்சியை விட சின்ன கட்சியை எதிர்த்துட்டு இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி பிறந்த அன்னைக்கு, சின்ன கட்சியாக பிறந்த அன்னைக்கு ஆளுகிற கட்சி தான் எதிர்த்தோம், ஆளுகிற தகுதியுடைய கட்சி தான் எதிர்த்தோம். அவங்க முதல் நாளே எங்களை எதிர்த்துட்டாங்களா? கண்டுக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சி 7-8 வருடங்கள் கண்டுக்கல. நாங்கள் அதுக்கப்புறம் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த கட்சிகள் எங்களை கன்சிடர் பண்ணுற இடத்துக்கே வந்து சேர்ந்தோம். உங்களுக்கு தெரியும் அந்த இதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அரசியல் நடக்கும். இப்ப அண்ணாமலை எங்களை எதிர்க்கிறாரு, எதிர்க்கத்தான் செய்வார். பெரிய கட்சி ஒன்று நிற்கிறது, 31 காலம் ஆண்ட கட்சி நிற்கிறது, மிக பிரம்மாண்டமாக நிற்கிறது தமிழ்நாட்டிற்குள்ளே. இந்த கட்சியை எதிர்ப்பதன் மூலமாகத்தான் நாம் வளர முடியும்னு அவருக்கு தோணலாம். யாருக்கு தெரியும்? அவரை தான் நீங்க கேட்கணும். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க உயரத்துல நிற்கும் போது கீழே யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்க முடியாது. நேருக்கு நேர் எதிரி யாருன்னு பாக்குறோம். எங்களை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட எங்களை எதிர்க்கிற அளவுக்கு தகுதியோடு திமுக தான் இருக்கிறது என்பதால் திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். இது என்ன ஒரு சிக்கல்? பாஜகவை எதிர்ப்பதனால் நாளைக்கு அதிமுகவுக்கு எந்த சிக்கலும் வந்துடாது இல்ல? எந்த சிக்கல் வந்தாலும் சந்திக்க தயாரானவர்கள் தாங்க எதிர்க்கிறோம். நாங்க என்ன திமுகவா பயந்துட்டு 2011 தேர்தல் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது கீழே அறிவாலயத்தில் தொகுதி உடன்பாட்டுக்கான பேச்சுவார்த்தை, மேல கலைஞர் டிவியில சிபிஐ ரைடு, காங்கிரஸ் 63 தொகுதி கொடுத்தார் கருணாநிதி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 63 நாயன்மார்கள், 63 நாயன்மார்களை அனுப்பி விடுகிறேன்னு சொன்னார். 58 பேர் தோத்து போனாங்க, நினைவு இருக்கா உங்களுக்கு? அந்த தேர்தல் அன்னைக்கு காங்கிரஸ்காரன் பட்ட பாடு என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டில் 63 பேரை பிடிக்க முடியாம எங்கடா அவை வேட்பாளரை பிடிக்கன்னு சொல்லி அவங்க அவ்வளவு சிரமப்பட்டாங்க. அன்னைக்கு அவ நீ வந்து இன்னைக்கு இவங்க பேசுறாங்க நம்மளை, ஐயோ அடிமை கூட்டம் அண்ணாதிமுக, உங்களை போல அடிமைகள் யாரப்பா? இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்குமா அதிமுக? மத்திய அரசு எழுதிட்டு அப்படி நடந்து இப்படி நடந்தது, தலையே போனாலும் பரவாயில்லை, அமைப்பை கட்சியை காப்பாற்றி நிறுத்துவோம், கட்சி அடுத்து ஆட்சியை பிடிக்கும், மக்களை காப்பாற்றும், அவ்வளவுதான். திரு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, மோடி வாக்குகள் தமிழ்நாட்டில் சிதறுவதை தடுக்க தான் அதிமுக தனித்தனிக்கு போட்டியிடுகிறது, அது மோடி கொடுத்த பிளானு அப்படின்றாரு. அது எப்படி மோடி வாக்கு சிதறது தடுக்கிறது? என்னங்க எனக்கு அந்த ஓட்டு சிதறதை அதிமுக அப்படி அறுவடை செஞ்சுக்கிறது, சிதறும் வாக்குகளை அறுவடை செய்து கொள்வதற்கான யுக்தி இது. ஏன் அப்ப நீங்க வந்து அந்த சிதறும் வாக்குகளை நம்பித்தான் நீங்க தேர்தல் அரசியல் நடத்திட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் என்னங்க பேச்சு? எதிர்ப்பு வர மோடி எதிர்ப்பு வாக்குகள், அதாவது மோடி எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதை சிதறுவதை தடுப்பதற்கான மோடி எதிர்ப்பு வாக்குகள் நம்பித்தான் நீங்க அரசியல் நடத்திட்டு இருக்கிறீங்களா? என்னது மோடி எதிர்ப்பு, மோடி ஆதரவுங்கள்லாம் ரெண்டாவது. நாங்க நிப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு, அண்ணாதிமுக எதிர்ப்பு, அது யாருன்னு பாக்கு நிக்கிறோம், புரியுதுங்களா? எங்களை ஆதரிக்கிற வாக்குகளை நாங்கள் வாங்க. மோடி பிளான், மோடி ஏதோ ஒரு பிளான் போட்டு கொடுத்துறாரு, அதன் மோடிக்கு எத்தனை ஓட்டுங்க இருக்குது? ஏங்க சும்மா சும்மா பேசிட்டு இருக்கீங்க? திருமாவளவன் நம்பறாரு, அவர் அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன பேசுறாரு? ஒரு தேர்தல் அரசியல்வாதி, அவர் சொல்றாருன்னா ஏதோ ஒண்ணு இருக்கும், இருக்கும், இருக்குமா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் யார் எதிர்ப்பு வாக்குகள் நம்பி நாங்க இல்ல, நாங்க அண்ணாதிமுகவின் வாக்குகளை நம்பி, பொதுமக்களினுடைய வாக்குகளை நம்பி நிக்கிறோம். பொதுமக்கள் தெளிவாக இந்த அரசியல் இதில் பார்த்தாங்கன்னா, கவனிச்சாங்கன்னா, திமுகவும் பாரதிய ஜனதாவும் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டண்ட்ங்கிறது புரியும். இப்ப நீங்களே உங்க கேள்வி கேட்கும் போது சொன்னீங்க, அண்ணாமலை வந்து எப்படியாவது உங்களிடத்தை பிடிக்க விரும்புறாருன்னு சொன்னீங்க, புரியுதா? அப்ப அண்ணாமலை யாரை எதிர்க்கிறார்? பிஜேபி யாரை எதிர்க்கிறது? நீங்க தானே சொன்னீங்க அண்ணாதிமுக எதிர்க்கிறது. சரி, அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறது நிக்கிறது யார்? உண்மையில திமுக தான். நான் இப்படி சொல்லலாம்ல இப்ப? சரி, உண்மையான எதிரியே நாங்க ரெண்டு பேரும் தான், யாரு? அண்ணாதிமுகவும் பிஜேபி, நீங்க சொன்னபடி அப்படித்தான் ஆகுது. அப்ப திமுகவை எதிர்க்கவே இல்லை பிஜேபி, வெளியே செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது எதிர்க்குது, அப்படி ஒரு இது கொடுத்துக்கிறாங்க, ஸ்டண்ட் அடிச்சுக்கிறாங்க. நான் கேட்கிற சென்னையில் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு, மழை வெள்ளம் வந்து அத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, 3 சோறு தீங்காம குழந்தைங்க நின்றுச்சு, கழுத்தளவுக்கு தண்ணி தேங்கி நின்றுச்சு. இந்த நாட்டினுடைய தலைமை செயலாளரை பார்த்து நேருக்கு நேராக மக்கள் கேள்வி கேட்டாங்க, ஐயோ ஒருத்தருமே வரலையா 10 இப்படி நின்றுட்டுமே, ஞாபகம் இருக்கா வீடியோ வந்துச்சு உங்களுக்கு? ஒரு கவுன்சிலர் உள்ள போகல, அவ்வளவு மக்கள் கொதிச்சு போனாங்க. மத்திய அரசினுடைய குழு வந்து என்ன சொல்லுச்சு? இந்த மழை நீர் வந்து பராமரிப்பு பணிகள் சரியா நடந்திருக்குன்னு போச்சு. இப்ப யாருங்க, யாருக்கு பிடிஎம்ங்க? இல்ல, அவங்க கீரியும் பாம்பும் எலியும் பூனையும்ன்றனா பிஜேபியும் திமுக அப்படின்னு வெளியே காட்டிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். அப்படிதானே அவங்க காட்டிட்டு இருக்காங்க? இப்படி எப்படி நடக்குன்னு நான் கேக்குறேன். நீங்களும் தானே சென்னையில இருந்தீங்க, வேறங்க கட்சி, அவங்க வந்து அதிகாரிகள் தானுங்க. அதிகாரி யாரு? அரசாங்கம் அனுப்புற அதிகாரி தானுங்க, அரசு அனுப்புற அதிகாரி இருக்கிறத பாத்துட்டு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இவன் சரியா கையாண்டுருக்கான்னு நீங்களும் சொல்றீங்க. நீங்க சென்னையில தான் இருந்தீங்க. ஆமா, சரியா கையாண்டாங்களே இவங்க? சத்தியமணி சொல்லுங்க, மனசாட்சி படி நீங்க சொல்லுங்க. 4,000 கோடி செலவு ஒண்ணுன்னு சொன்னாங்கல்ல, சொன்னாங்களா இல்லையா? அப்ப ஏன் வந்து நீ வந்து சரியா கையாண்டான்னு சொல்லிட்டு போற?
உங்களுக்குள்ளேயே தொடர்பு இருக்குது, நீ இதை தான் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த போதைப்பொருள் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆளுநர் வாருங்க முந்தானித்து கால்டுவெல் வந்து திராவிடம் பற்றி சொன்னது தப்பு. இப்ப ஆளுநர் என்ன கால்டுவெல் பத்தி திராவிடம் ஆரியத்துக்கு பிஹெச்டி பண்றதுக்கு வந்திருக்காரா தமிழ்நாட்டுக்கு? அதுக்காக வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு திமுகவை இந்த நேரத்தில், எவ்வளவு பெரிய அளவு கொண்டு போய் திமுக நடத்திட்டு இருக்கிற ஆட்சியினுடைய அவலத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் மத்திய அரசு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அம்பலப்படுத்துங்க நீங்க ஆளுநரை கூட அம்பலப்படுத்து. நாங்க தாங்க படுத்திட்டு இருக்கிறோம், எங்க அம்பலப்படுத்துறீங்க? ஆளுநர் எந்திரிச்சு போனா முதல்ல எந்திரிச்சு நிக்கிறவரு நம்ம தலைவரா தான் இருக்காரு, உங்க தலைவரா தான். இதுதாங்க உங்களுக்கு புரியாம இருக்கிறது. சட்டமன்றத்திற்குள்ள அந்த சட்டமன்றத்தின் அந்த ஆட்சியினுடைய தலைவராக ஆளுநர் வந்து உட்காருகிற போது அவருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆளுநர் தன்னுடைய பணியை செய்யவில்லை என்றால் ஆளுநரை பணி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. ரெண்டையும் நாங்கள் செய்கிறோம், புரியுதுங்களா? இதை இதில் எந்த இடத்துல நீங்கள் வந்து திமுகவை மெச்சிக்குவீங்க, அதிமுகவை குறை சொல்லுவீங்க? எங்கே நாங்கள் தவறு செய்கிறோம்? இப்போ பாருங்க, இந்த போதைப்பொருள் பிரச்சனை நடந்துட்டுருக்குது, நாங்கள் ஆளுநரை பேசுகிற சரின்ட்டு ஆளுநர் கொண்டு போய் நாங்கள் கடிதம் கொடுக்க போகிறோம். செயல்படுங்க, இதை முதல் முன்னெடுங்க, நாங்கள் கடிதம் கொடுப்போம். இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலர் அறிவிச்சிட்டாரு. இது எங்கே அதிமுகவிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? நாங்கள் தெளிவாக தானே வேலை செய்கிறோம். நீங்கள் பிஜேபியும் திமுக ஒன்றா சேர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டில் அதிமுகவை காலி பண்ணிடுறோம்னு வேலை செய்கிறீங்க. அண்ணாமலை நினைக்கிறாங்க அது ஜனநாயக உரிமை கூட இல்லை, பிறப்புரிமை. யார் வேண்டுமானாலும் நினைச்சு கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம். தன்னுடைய பலம் என்பது என்ன என்பது அதிமுகவுக்கு நன்றாக தெரியும். அது தன்னுடைய பலத்தோடு நிற்கிறது. வெளிப்படையாக நாங்கள் சொல்வது, அதிமுக இல்லாமல் ஒரு நிலையை உருவாக்கினால் ஒரு வேற பாலிடிக்ஸ் இங்கே உருவாக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு திமுகவும் நினைக்குது, பிஜேபி நினைக்குது. அந்த கனவு ஒருபோதும் நடக்க போவதில்லை. இது இப்ப நீங்க பாத்துக்கோங்க, அப்படி வேண்டாம், அப்படி நடக்க கூடாது அப்படின்றது உங்களுடைய பார்வை. நடக்காது, அப்படி நடக்காது, ரைட்டு. அவருமே திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களை கூப்பிட்டாரு, வாங்க ஒன்றிணைந்து ஒன்றிய அரசை எதிர்ப்போம். இவங்களை நம்பிட்டா? ஏன் நானே எதிர்க்கணும்? இப்ப நாங்க எதிர்த்து நாங்க எல்லாத்துலயும் எதிர்க்கிறோம், மத்திய அரசு நாங்க எதிர்க்கிறோம். உங்களோட சேர்ந்து எதுக்கணும்? உங்களோட சேர்ந்து எதிர்த்தவங்க எல்லாம் அவங்களும் அவங்களும் கூட்டா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவரு கூப்பிடாரு, சட்டமன்றத்தில் கூப்பிடுறாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்ப பிஜேபி எடப்பாடி அதிமுக எதிர்க்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு ஸ்டாலின் நம்பிக்கை வந்துருச்சு பாருங்க. அது நம்பிக்கை வரல, அவருக்கு பயம் வந்துருச்சு. அது நான் கேட்கிறேன், நான் பிஜேபி எதிர்க்கிறேனப்பா, நான் கூட்டணியில் இருந்தப்ப எதிர்த்தனப்பா, அதை பட்டியல் போட்டேன் நானு. நான் ப்ரொடக்டிவே எதிர்த்துருக்கிறேன், நெட் ரிசல்ட் காட்டிக்கிறேன். பொது சிவில் சட்டம்னா நான் எதிர்த்தேன், கூட்டணியில் தான் இருந்தேன், எதிர்க்கிறவன் எதிர்த்தேன். புரியுதுங்களா? எங்களுக்கு நான் ஒன்றும் உங்களோட சேர்ந்து எதிர்க்க முடியாது, நீ காட்டி கொடுத்துட்டு ஓடிடுவேன். நீ கடந்த காலத்தில் அதை பண்ணியிருக்க. இதே மாணவர்கள் வந்து இன உரிமை மாநில உரிமை நீ எல்லாம் மேடையில் பேசுனதை கேட்டு வந்த மாணவன் தான் 2009 திரண்டா? எத்தனை மாணவன் அடிச்சு மண்டையை உடச்ச நீ? ஞாபகம் இருக்கா கருணாநிதியின் காவல்துறை செஞ்சது? கோர்ட்டுக்குள் விட்டு நீதிமன்றியினுடைய மண்டையை உடைச்சிங்களே, நினைவு இருக்கா? உங்களை நம்பி உங்க கூட வந்தா மண்டை உடைச்சிட்டு வரக்கா? நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் நேர்மையாக எதிர்க்கிறோம், நாங்கள் நேர்மையை எதிர்த்துக்கிறோம். உங்களோட சேர்ந்து இந்த விளையாட்டுலாம் வேண்டாம். அது நேர்மையான எதிர்ப்பு, உறுதியாக நேர்மையான எதிர்ப்பு இல்லைங்க. இது பயங்கரமான சமரசத்துக்கு உள்ளாகிற எதிர்ப்பு. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒருவேளை ஒரு 10 சீட்டு 20 சீட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பத்தாம பிஜேபி நின்றுச்சுன்னு சொன்னால் திமுக ஓடி போய் ஆதரவு கொடுக்க தயாராக இந்த சீட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொடுப்பான், மந்திரி சபையில் போய் பங்கெடுப்பாங்க. இவங்க அதுக்கு தயங்குற ஆளுகளே இல்லை, கடந்த காலத்துலேயும் செஞ்சவங்க தான் நாளையும் செய்வாங்க. பார்த்துட்டே இருங்க, பார்க்கலாம்.